வணக்கம் பயன்குலை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது 11th ஸ்டாண்டர்ட் இயல் 9 கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஜப்பானிய ஹைக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜப்பானிய ஹைக்கு ஒரு 3 ஹைக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஹைக்கு எழுதியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இந்த பாடத்தில் இல்லை. இந்த புக்ஸில் வந்து ஒரே பேஜு தாங்க இருக்குது, ரொம்ப ஈஸியானது. பார்க்கலாம் வாங்க. இதில் நுழையும் முன் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவியத்துக்கு ஒப்பானது என்று ஹைக்கு போற்றப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓவியத்துக்கு ஒப்பானது எது? ஹைக்கு, சரிங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறுகு இருக்கும் மலர் மொட்டு வந்து மெல்லியதழ்களை கதிரவனும் மழையும் எப்படி விரிய வைக்கின்றனவோ அவ்வாறு தான் வாய்த்திருந்து பேசாத ஓவியம் என நின்று காட்சியின் பொருளை விளக்குகிறது, ஹைக்கு விளக்குகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஒரு மலர் மொட்டு எப்படி அதனுடைய மெல்லியதழ்களை கதிரவனும் மழையும் எப்படி விரிய வைக்கிறதோ அதே போல் வாய்த்திருந்து பேசாத ஓவியம் மாதிரி நிற்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஹைக்கு, சரிங்களா. ஜென் உரைகளின் இலக்கிய பாங்கினை தன்னுள் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைக்கு எது, எதை இலக்கியத்தை உரை தன்னுள் கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஜென் உரைகளின் இலக்கியத்தை தன்னுள் கொண்டது, ஓகேங்களா. 3 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், இது ஹைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைக்கு எழுதியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்குவை கொடுத்து இது எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், கவிஞர்களோட பெயர்கள் கொடுக்கலாம், சரிங்களா. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற எழுதியவர் யார்? மோரி டாக்கே அவர்கள். விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி, இது எழுதியவர் மோரி டாக்கே அவர்கள். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகு போனாலும் மற்றொரு அழகு அதன் இடத்தை நிரப்பும் என்பது இதன் உட்கருத்து, சரிங்களா. 2வது ஹைக்கு பார்க்கலாம். பட்டுப்போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம், இலையுதிர்கால மாலை, இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எழுதியவர் பாஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பட்டுப்போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம், இலையுதிர்கால மாலை, இது எழுதியவர் யார்? பாஷோ. தனிமையும் அமைதியும் இக்கவிதையின் உட்கருத்துன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தனிமையும் அமைதியும் இக்கவிதையின் உட்கருத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஹைக்குவை கொடுத்து இது எழுதியவர் யாருன்னு கேட்கலாங்க, அல்லது இந்த ஹைக்குவை கொடுத்து தனிமையும் இந்த அதன் போ உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம், சரிங்களா. 3வது கவிதை பாருங்கள். பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான், சதுரங்க காய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இசா அவர்கள். பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான், சதுரங்க காய்கள், இசா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சதுரங்க விளையாட்டின் போது வெவ்வேறு அதிகாரங்களை பெறும் காய்கள் பெட்டிக்கு வந்த பின் சமமாகின்றன, மனிதர் நிலையும் அத்தன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இவ்வளோ 3 ஹைக்கு மட்டும்தாங்க, வேறு எந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓவியத்துக்கு ஒப்பானது எது? ஹைக்கு. வாய் திறந்து பேசாத ஓவியம் என நின்று காட்சியடிக்கும் பொருள் எது, பொருளை வெளிக்கொணர்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கு தான், சரிங்களா. வாய் திறந்து பேசாத ஓவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கு. ஜென் உரைகளின் இலக்கிய பாங்கினை தன்னுள் கொண்டது எது? ஹைக்கு, சரிங்களா. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி, எழுதியவர் மோரி டாக்கே. பட்டுப்போன மரக்கிளை அமர்ந்து ஓய்வெடுக்கும் காகம், இலையுதிர்கால மாலை, யாரது எழுதியவர்னு பார்த்தீங்கன்னா பாஷோ அவர்கள். பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான், சதுரங்க காய்கள், இது எழுதியவர் இசா அவர்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு கவிதை தொகுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.